இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 வெப்சைட் மூலமாக தான் பேன் கார்டு அப்ளை பண்ணி தருவாங்க. அந்த 3 வெப்சைட் மூலமாகவும் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஒரு பேன் கார்டு ஒரு ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆன்லைன் சர்வீசஸ் NSDL சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆன்லைன் சர்வீசஸ் NSDL.com ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ பேன் கார்டு NSDL சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பேன் நம்பர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மந்த் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த மாதம் மற்றும் இயர் என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சா கூட வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இல்லைனா அதே பேஜே ரீலோட் ஆகும். கேப்சா கோட் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் டு ரிசீவ் ஓடிபின்னு சொல்லியிருக்கும். இமெயில், மொபைல் நம்பர் போத்துன்னு சொல்லியிருக்கும். நான் வந்து மொபைல் நம்பர் மட்டும் லிங்க் பண்ணியிருக்கிறதால மொபைல் நம்பர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சுருந்தா மெயிலையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தாலும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து 10 நிமிடத்திற்குள்ளே வரும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆன பிறகு அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா வேலிடேட் அந்த ஆப்ஷன் இருக்கும். வேலிடேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இபேன் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயிலுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தடை பயன்படுத்தி எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இஃபில்லிங் 2.0 சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு incometax.gov.in வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இபேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் இபேன் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆக ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வெரிஃபை ஆன பிறகு டவுன்லோட் பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய பேன் கார்டு வந்து PDF டவுன்லோடாக ஓப்பன் ஆகிடும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நெக்ஸ்ட் தேர்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பேன் UTTIESL சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே UTIESL பேன் கார்டு அப்ளிகேஷன் சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் கீழே ஃபஸ்ட் எடுத்துனே பேன் கார்டு சர்வீசஸ் இருக்கும். கிளிக் டு விசிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த மாதம் மற்றும் வருடம் என்டர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஜிஎஸ்டிஎன் நம்பர் தேவையில்லை. நெக்ஸ்ட் கேப்சா கோட் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதன் பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி லிங்க் பண்ணியிருந்தால் இமெயில் ஐடி காட்டும். கேப்சா கோட் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நம்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆன பிறகு உங்களுடைய பேன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு ஓடிபி என்டர் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஓடிபி நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டு ஷோ ஆகும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இ பேன் கார்டு வந்து ஷோ ஆகுது, டைரெக்டாக உங்களோட இமெயில் ஐடிக்கே அதை PDF சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய மெயில் ஐடிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த 3 மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பேன் கார்டு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன விடுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.